ஆனா நேற்று நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆளுநரை கொடுத்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு கண்ணாடியில தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் ஆளுநர் தான் காரணம் என்கின்ற அடிப்படையில் அவருடைய கடிதம் இருக்கிறது. அதற்கு நானும் கூட முகநூலில் ஒரு பெரிய பதிவு போட்டிருந்தேன். தமிழகத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, எவ்வளவு அதிருப்தி திமுக அரசின் மீது இருக்கு, செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவு இருக்கிறது, நிறைவேற்ற வேண்டிய அவர்களுடைய வாக்குறுதிகள் எவ்வளவு இருக்கு, அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு ஆளுநரை வந்து சீண்டி பார்த்து இந்த ஆளுநர் தான் காரணங்கிறாங்க. ஏன்னா இதே முதலமைச்சர் அவர்கள் அந்த லெட்டர் படியே பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் வந்து அமைச்சரை நீக்கினது தப்புன்னு சொல்றாங்க. அது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட், அதை பத்தி ஆர்கியூ பண்றதுக்கான நேரமும் காலமும் இருக்கு. அந்த லெட்டர்ல அமைச்சரை நீக்குவது தவறு என்று முதலமைச்சர் ஆர்கியூ பண்றாங்கன்னா, எதற்காக இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து ஒரு அமைச்சரை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார், அதற்கான பதில் இல்ல. செந்தில் பாலாஜி அவர்களை வந்து ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணி கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த லெட்டர் படிக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு உத்தமராகவும் ஒரு புத்தராகவும் ஒரு மானிடத்தை காக்க வந்த ஒரு பெரிய சேவராகவும் அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. எதற்காக இவ்வளவு பொய்கள்? தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, தன்னுடைய கட்சி செய்யக்கூடிய தவறுகளை மறைப்பதற்காக ஆளுநரை வில்லனாக காட்டுவது எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் அதற்காகத்தான் நேற்று அந்த முகநூல் பதிவுல கூட நாம் கேட்டிருந்தோம், இவ்வளவு விஷயங்களை நீங்க செய்யணும், கள்ளச்சாராய சாவுகள் இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலிருந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத காலகட்டத்திலிருந்து இத்தனை பிரச்சனை இருக்கு, எதற்காக ஆளுநர் மீது எல்லா பழியும் போடுறீங்க? இரண்டாவது, ஆளுநரை பத்தி எவ்வளவு தரைகுறைவாக ஒருமையில ஒரு மாநிலத்தில் பேசுறாங்கன்னு அது தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் தான் இங்க பேசுறாங்க. ஆளுநரை வந்து மிகவும் தரைகுறைவாக, அவருடைய மாண்புக்கு எந்தவித மரியாதையும் இல்லாம, ரவி என்கின்ற ஒரு சொல்லாடல்ல ஆளுநருக்கு மரியாதையே இல்லாத ஒரு சூழல் வந்து தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறார். ஏன் ஆளுநர் வந்து இவர்கள் கொடுத்தது அப்படியே படிக்க வேண்டும் என்கிற சட்டம் இருக்கா? ஒருவேளை வந்து அதே லெட்டர் எழுதியிருக்காங்க, நாங்க கொடுத்தது வந்து ஆளுநர் படிக்கல அப்படின்னு. ஒருவேளை ஆளுநர் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லியிருப்பாங்க, மாநில அரசு கொடுக்கறது அப்படியே ஆளுநர் ஒப்பிக்க வேண்டும் என்று. ஆளுநர் எதுல அந்த லைன்ல இருந்து டிஃபர் ஆகி வெளியே போயிருக்காருன்னா, எங்கேயெல்லாம் பொய் இருக்கிறதோ, அப்பட்டமான பொய் இருக்கும், தமிழ்நாடு வந்து நம்பர் ஒன் ஸ்டேட் ஃபார் எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட், அப்பட்டமான பொய், தமிழ்நாடு முதல் 3-4 இடத்துல கூட இல்ல, அதை படிக்கல, அதையெல்லாம் வற்புறுத்தி ஆளுநர் படிக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லக்கூடிய பொய்களையும் கூட சொல்லக்கூடிய கிளிப்பிள்ளையாக ஆளுநர் மாறிடுவார். அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக அவ்வளவு கருத்துக்கள் எழுதியிருக்கார். இவர்கள் இதற்கு முன்பு ஆளுநரம் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க என்பதற்கு எதிராகத்தான் அந்த கடிதம் இருக்கு. அதனால அந்த கடிதத்தை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள போவது கிடையாது. தோல்வியினுடைய பயம் முதலமைச்சர்கிட்ட தெரியுது. 2024 பாராளுமன்ற தேர்தல் தோல்வியினுடைய பயம், 400 மேல பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதுமே மக்களுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு எம்பிக்களை பெற்று 3வது முறையாக தொடர்ந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்க. அந்த இயலாமை தான் இந்த கடிதத்தில் வெளிப்படுத்துகிறத தவிர இதுல எந்த விதமான உண்மையும் நான் பார்க்கவில்லை. மேலும் புதிய தகவல் மற்றும் உண்மையான பின்னணிகளை அறிய மறக்காமல் TN News 24 டிஜிட்டல் பக்கத்தை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.